ஹாய் வியூவர்ஸ், நேர்களை நிகழ்ச்சி சீரியல் இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்ன பார்க்கலாமாங்க. நித்யா தமிழுக்கு சப்போர்ட்டிவா வந்து தமிழுடைய அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் பேசுறாங்க. அப்போ தமிழ் வந்து தன்னுடைய அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்றாரு, நானும் நித்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நித்யா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு அழகான ஒரு வீட்டை கண்டிப்பா கட்டுவேன். அந்த வீட்டுல நானும் நித்யாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். நீங்க ஆசி எடுக்கிறதுக்கு மறக்காம நீங்க வந்துருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நீங்க தான் வந்து எனக்கும் நித்யாவுக்கும் நீங்க தான் ஆசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தன்னுடைய அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லிட்டு உண்மைகளும் சொல்லி சமீர் எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியேறினாரு அப்படின்ற உண்மையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க உடனே வந்து உங்க வீட்டை விட்டு சமீர வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முகேஷோடைய அப்பா கிட்ட வந்து சமீரோட மாமா வந்து சொல்றாரு. நித்யாவும் சமீரம் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க மேரேஜ் இன்விடேஷன் பத்தி. அந்த சமயத்துல நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர்கிட்ட வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதையை சொல்றாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கவிதை சொல்றாரு. சமீருடைய கவிதையை கேட்டு நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய சித்தி வந்து நித்யா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நித்யா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுமா, இன்னும் கிளம்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. நித்யா அந்த சமயத்தில் தன்னோட சித்தி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தி இதோ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வந்து சரி தவிர நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம நித்யா பிரீத்தி அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பிரீத்தி நித்யா பிரீத்தி அம்மா வந்து கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளையுடைய அம்மாவும் மாப்பிள்ளையுடைய தங்கச்சியும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பிரீத்தியுடைய அம்மா வந்து பிரீத்தி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பிரீத்தி கொஞ்சமாக வைக்கப்படுமா, ஏன்னா உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளையுடைய அம்மாவும் மாப்பிள்ளையுடைய தங்கச்சியும் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டு பிரீத்தியும் நித்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட பெருமை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்காகவும் வேறு மாதிரி ரொம்ப சத்தமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்கும்போது அந்த தம்பி எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது, அவங்க வேறு குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால எங்கள் குடும்பத்துடைய மானம் கௌரவம் எல்லாமே போயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க. பிரீத்தியை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்தை கேட்டு மாப்பிள்ளையுடைய அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. பிரீத்தியோட அம்மா தனக்கு வேண்டப்பட்ட கிட்ட வந்து கேட்கிறாங்க. பிரீத்தியை வந்து பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையுடைய அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்தியை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டு பிரீத்தியோட அம்மா வந்து ரொம்ப கவலையடைறாங்க. அந்த பிரீத்தியுடைய பெருமை என்ன சொல்கிறாங்க, பிரீத்தி அம்மா கிட்ட வந்து எப்படி பின்ன பிரீத்தியை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து நித்யாவுக்கு வந்து வேறு குடும்பத்தை சேர்ந்த அந்த தமிழ்ன்ற ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டீங்களே, இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க யாரும் வந்து பிரீத்தியை வந்து பொண்ணு கிட்ட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, என்னன்னா நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடந்ததுன்னா பிரீத்திக்கு கடைசி வரையும் கல்யாணம் நடக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பிரீத்தியோட பெருமை வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட அது மாதிரி சொல்லும்போது அந்த விஷயத்தை கேட்டு பிரீத்தியோட அம்மா வந்து ரொம்ப கவலையடைறாங்க. பிரீத்தியை பார்க்குறாங்க, நித்யாவுடைய கல்யாணத்தினால பீதியோட கல்யாணம் கடைசி வரை நடக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலை அடைறாங்க பீதியோட அம்மா. பிரீத்தி அம்மா கடைசி வரைக்கும் வந்து பிரீத்திக்கு கல்யாணம் நடக்காமலே போயிடுமோ சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கும்போது பிரீத்தியோட அப்பா வந்து நித்யாவுடைய கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்து பிரீத்தி நித்யா வந்து ரொம்ப சந்தோஷமா அடைறாங்க. ஓ, பிரீத்தி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா எனக்கு வந்து கடலை மாவு ரெடி பண்ணுமா பேஸ்ல அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நித்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வர உங்களை பார்க்கறதுக்கு என்ன சல்மான் கானா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பிரீத்தியோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து நித்யா அது மாதிரி கேட்கும்போது அதை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சு நம்ம பிரீத்தியோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக அது மாதிரி சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு ரொம்ப அழகான மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ வந்து இது மாதிரி ரொம்ப திமுறாக வந்து பிரீத்தி கிட்ட வந்து பேசுறியா, ஏன் பிரீத்திக்கு வந்து சல்மான் கான் ஒரு மாப்பிள்ளை வந்து கிடைக்க மாட்டானா, கண்டிப்பாக கிடைப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்து நித்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க பிரீத்தியோட அம்மா. அந்த சமயத்தில் நம்ம பிரீத்தி பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குமா கோவப்படுறீங்க, நித்யா வந்து சும்மா வந்து ஜாலிக்காக இது மாதிரி பேசினாமா, சும்மா தான் பேசினா, நீங்கள் வந்து எதுக்காகலாம் கவலைப்படாதீங்க, சும்மா ஜாலியாக நானும் நித்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு வந்து டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து தன்னுடைய அம்மாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சமீர் நித்யாவுக்கு கால் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றாரு, நித்யா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன், மிகப்பெரிய ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அதுவும் சாட்டலைட் ஹவுஸ் வாங்கியிருக்கேன், அதுவும் நான் லோன் மூலம் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. தமிழ் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டு
நித்யா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. நித்யா வந்து தன்னுடைய குடும்பத்தார் வந்து சமீர் சொன்ன விஷயத்தை வந்து சொல்றாங்க. நித்யா வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்றதை கேட்டு வீட்டையும் வீட்டோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அப்போ வீட்டோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலை அடைறாங்க. ஏன்னா நித்யாவுக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமான ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைய போகுது. ஆனா பிரீத்திக்கு வந்து கடைசி வரையும் கலை நடக்காமலே போயிடும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலை அடைறாங்க. பிரீத்தோட அம்மா நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களா, இல்ல தன்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்டு நித்யாவுக்கும் சமீருக்கும் நடக்க போற கல்யாணத்தை வந்து தடுத்து நிற்க போறாங்களா, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்படின்னு சொல்றேன். இது மாதிரி நினைத்தால் எனக்கு சிவிலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாணிக்கான அப்டேட் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜேடிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட் உங்களை எல்லாம் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு.